Hi friends, welcome to Miley Sadhana channel. இன்னைக்கு நம்ம ஒரு யோகா வீடியோ தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ஈஸியா யோகா செய்யலாம் சொல்லி தர போறேன் நான். இந்த போஸ்க்கு பேரு பேபி போஸ். இந்த போஸ் பண்ணா ஹிப் hip thigh anklet க்கு ரொம்ப நல்லது இது வந்து மஸல ரிலாக்ஸ் பண்ணும் இந்த போஸ்க்கு பேரு பேபி போஸ் இந்த போஸ் பண்ணும்போது மைண்ட் நல்லா அமைதியா இருக்கும் நல்லா நமக்கு ரிலாக்ஸ் ஆகும் இருக்கும் இதுக்கு பேரு ஸ்டார் போஸ் இந்த மாதிரி பண்ணா ஸ்பைனுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணா பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இருக்காது அப் வாட் சல்யூட் இந்த போஸ் வந்து செஸ்ட் லங்ஸ்க்கு ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இந்த போஸ்க்கு பேரு ட்ரீ போஸ் கால் லிஃப்ட் செய்யறதுனால இது வந்து தைஸுக்கு ரொம்ப நல்லது கையை நம்ம வழக்கம் சொல்ற மாதிரி ஈஸியா தச்சதுனால நம்ம ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது ஸ்பேயிங் பாம் டீ ஜக்ஸ்ட எக்ஸ்பேண்ட் பண்ணும் இது வந்து ப்ரீதிங்க்கு ரொம்ப உதவும் ஹீரோ போஸ் டைனி ஆங்க்லெட் ஃப்ளெக்சிபிளா வச்சுக்க யூஸ் பண்ணது லாஸ்டர் போஸ் இது வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்ல பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது வரவே இல்ல அப்புறமா ட்ரை பண்ண வந்து வந்துச்சு பிராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா வந்துரும் ஸ்டெப் போஸ் கை கால் முதுகுக்கு இந்த போஸ் நல்லது இது ரொம்ப ஈஸியா எல்லாரும் பண்ணிரலாம் ஸ்லீப்பிங் விஷ்ணு இது பண்ணா ஹிப்ஸுக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாரியர் போஸ் கையை நீட்டி கால் நல்லா பெண்ட் பண்ணதுனால கையக்கும் தொடைக்கும் ரொம்ப நல்லது எக் அப் போஸ் இந்த மாதிரி பண்றதுனால காலுக்கும் பாதத்துக்கும் ரொம்ப நல்லது இதுக்கு பேரு ரெயின்போ போஸ் இது வந்து நெக்கு ஆர்ம்ஸ் ஷோல்டர் மசல்க்கு நல்லது மவுண்டன் போஸ் இது கிட்ஸ்னா ஹைட்டா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹாஃப் ரெயின்போ இந்த யோகா பண்ணா நம்மளோட ஷோல்டர்ல இருக்க மசலுக்கும் நம்ம வயிற்றுல இருக்க மசலுக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மேலே பெல் ஐகானை கிளிக் பண்ணாம மறந்துடாதீங்க பை